வச்சிருக்கிறதான் ரகசியமா நீட்டா வச்சிருக்கீங்களா என்ன அம்மா? நீங்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? 15 வயசுல ஒன்றுமே இல்ல, பூமாலதான் இருக்கும் சாமி இந்த காலத்துல. 35 வருஷம் நீங்க ஏதோ வச்சிருந்துட்டீங்கள என்ன இல்ல கொடுத்துட்டு போகும். நான் இதை கொண்டு போக மாட்டேன், அம்மா குருவா காட்டணும். எனக்கு வேண்டாம், நீங்க பாதுகாத்தது நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கே கொடுத்துட்டு போக. என்னுடைய வயசுக்கு நான் இதை ஒப்பிட்டு பாக்க எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இல்ல கவுசி கொண்டு சோகேஸ்க்கு வச்சுட்டு இது கொண்டு வாங்க உங்களுக்கு அதெல்லாம் கதைக்கு கொண்டு கொண்டு சொல்லி. என்னுடைய வயசுக்கு நான் இது செய்ததுதான் அதிசயம், பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை. வயசுக்கு செய்து நீங்க பாதுகாத்து வச்சிருந்துட்டு நீங்களே தாவீங்கள். வேற அதுவும் தர மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நம்ம வீரருக்கு கூட இது வந்துடும். அதை விட கேட்ட உஷா மிஷின் தையல் இது, அந்த உஷா மிஷின் அந்த தையல் அம்மாக்கு எல்லாருக்கும் காட்டிட்டு நாம இன்னொரு நாளை கொடுத்தாரு. உலக அதிசயம் இது, உங்களுக்கு விளங்காது. இதுக்கு பின்னால இது இது இப்ப உங்களை காட்டுறதுக்காக தான் எடுத்தது. இது யார் வச்சிருந்தாண்டு? ஓ நீங்க இல்ல, இந்த பாவாடியை பாதுகாத்து வச்சிருந்தது யாருன்றத காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். இதுக்கு பின்னால நான் நிறைய கதைப்பேன், அது தொடர்ந்து கதைப்பேன். அதுக்காக நான் உங்களை கொஞ்சம் நேரம் காட்டுறதுக்காண்டு. குமார் மாமா இல்ல அவரை எடுத்திருந்தாலும் கௌசி கௌசியே தெரியாம தான் எடுக்கணும். எனக்கு 22 வயசு, அப்ப 22 வயசு. ஜோகத்துக்கு எத்தனை வயது அப்போ? அவ அவ சேம் பயதான எப்படி அந்த இந்தியன் ஆர்மி '87 சண்டை தொடங்கிட்டு 86 கடைசியில வந்தாங்க. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முறிஞ்சு சண்டை தொடங்கிட்டு தானே. திலீபன் வீரஜா.
கார்த்திகை மாதம் அம்பிறந்த கார்த்திகை 11 மாதம் 11 பிறந்த கவிச்சி நான் வந்து அந்த கவிச்சி பிறந்த நேரம் நான் புத்தூர் அம்மாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டோம் அதில் தான் மண்டே விட்டது அந்த நேரத்தில் இயக்கத்துக்கும் இன்ஜினியராகவும் கடும் பிரச்சனை பிரச்சனை நடக்க அங்கே மண்டே விட்டு அப்புறம் பேருந்து குழந்தை பிறந்துட்டாங்க 10 மணிக்கு பிறந்துட்டாங்க 11 பதினோராம் மாதம் 87 ஆண்டு 10 மணிக்கு கவிச்சி பிறந்துடா 10 மணிக்கு தான் நிமிஷத்தில் பிறந்தால் பேருந்து நான் சரின்னு போட்டுட்டு பேருந்து இரவு ஒரு 5 மணிக்கு போய் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் பேருந்து அடுத்த நாள் வெளியே அங்கே வந்து இயக்கங்களும் வந்து காயப்பட்ட பொழுதும் அந்த அங்கே கிடந்தவங்க அம்மாக்கள் வீட்டில் அம்மாவுக்கு ஹாஸ்பத்திரியில் கிடந்தவங்களாம் பழைய டைமில் நான் பயன்தான் வந்து இங்கே படுத்துட்டேன் அடுத்த நாள் அந்த பக்கம் சும்மா செல்லடியில் இதே என்ன செய்தோம் குடியரசு பேச்சுவார்த்தைதான் எல்லாம் இதாக போச்சு ஓப்பனாக போச்சு அப்போ இவ எல்லாம் அப்போ எங்கள்ட்ட அண்ணிட்ட மயிற்சி தான் நான் விட்டேன் அங்கே மச்சான் முத்துள்ள கணிதம் கேட்டேன் அதில் தான் விட்டார் அவள் தான் விட்டார் அப்போ இப்போ அவள் எங்கே செய்து விட்டான்னு சொன்னால் அந்த ஒன்றும் செய்யலான்னு கூட அப்படியே அந்த இது இருக்கேன் அதாவது வந்து அந்த சொக்கத்தில் படிக்கணும் அங்கே கூட்டிகிட்டு வந்து அங்கே கூட்டிகிட்டு போனேன் எதுவும் நடையெல்லாம் போனேன் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் அடுத்த நாள் விடியே பேருந்து போவேன் நானும் என்னோடய பெரியனரும் சேர்ந்து தான் போனாங்க அங்கே போக அந்த அம்மாக்கு அந்த சந்தியிலே கிடையாது அதில் வந்து ஆமை மறைக்கிறாங்க எங்களை நீங்கள் மறைக்க என்னென்ன கேட்டாங்க எங்கே போயிருந்தோம் நாங்கள் பெரிய சொல்லுவாங்க இல்லை நீங்கள் முதல் கவுசியை முதல் நாள் கொண்டு போயக்கே மாமி நின்றதோ அது அப்போ இல்லை அன்றுதான் வாரான் பிறந்த அடுத்த நாள் அதாவது 87 கார்த்திகை மாதம் 12 12 தான் அண்டே தான் ஆமையெல்லாம் கோடில் பெறணும் அப்போ சரியிட்டு பின்ன செய்யணும் அந்த அண்ணன் நானும் போனால் அங்கே ஆமி வந்து சுடுற மாதிரி தான் வந்தவன் வந்து டப்பட்டு ரொம்ப போகணும்னு அவங்க இன்னும் பிரச்சனை போய் ஆஸ்பத்திரி விட்டுனாங்க ஆஸ்பத்திரி தான் க்ளோஸ் வேறு எங்கள் வீட்டு மட்டும் அங்கே போன பேருந்து சரியிட்டு போய் அங்கே அண்ணர் வீட்டில் நிற்கிறாங்க அண்ணர் வீட்டில் நிற்க தான் ஆர்வம் தாங்க சொல்லுது இப்போ இன்னும் அங்கே நிற்கிறவன் கலிகுளத்தில் நிற்கிறேன் நிற்கிறவன் நாம் பிறகு சரிட்டு அங்கே அங்கே போனால் வெளிக்கணும் மாப்பிள்ளை கம்பி சின்ன பிள்ளை தூக்கி வச்சு போய் அங்கே அங்கே வெளிக்கணும் அவர்களுக்கு பின்ன சரிட்டு நான் போய் வீட்டை கொண்டுருவோம் வீட்டை கொண்டுருவோம்னு சொன்னால் நாங்கள் வேணும் அப்போ நாங்கள் இப்போ இங்கே ஆக்கள் இருக்கணும் ஊரில் எங்கள் ஊரில் ஆக்கள் இருக்கு ஆக்கள் இருக்கணுமா ஆமி இங்கே வரையில ஆமி இங்கே வரையில ரோட்லாம் இருக்கிறான் நம்ம நாங்கள் வந்து சிறுகுடி பள்ளிக்கூடத்தில் பூவைங்க பவானி சிறுகுடி பள்ளிக்கூடத்தில் ஆமி இல்லை புத்தூர்லாம் நிற்கிறான் நிலாவரியால் வந்துருக்கிறான் அப்படி வந்து புத்தூர் சேர்ந்து அப்படி தான் நிற்கிறாங்க நாம் வந்து சரிண்டு அப்படியே அங்கே போய் ஒரு லேண்ட் மஸ்டர் பிடிச்சு தான் விவாயத்தின் நான் சொன்னால் நாங்கள் மடத்தடியால் விடுறேன்னா மடத்தடி மட்டும் கிளியராக இருந்ததை மடத்தடியால் விடுறேன்னு சொல்ல அந்த அந்த லேண்ட் மாஸ்டர்ல ரெண்டு பொடியில் ஏறிட்டான் அவன் அந்த டிரைவரோடு சேர்ந்து பின்ன சரிண்டா அவங்க சொன்னால் நேராக போகலாம் பெரிய பள்ளிக்கூடத்துலேயே விட்டாங்க பள்ளிக்கூடத்தில் விட்டால் அந்த அதில் வந்து நாங்கள் அந்த அதாவது வந்து பூராவில் போவோம் ரோட் இருக்கிறது அந்த ரோட்டில் எங்கிட்ட மிஷின் பெறுறது ஆமி வடி வைக்கிறான் எங்களுக்கு அப்போ அதுக்கு அவடத்துக்கு ஆமி வந்துட்டான் அவடத்துக்கு ஆமி வந்துட்டான் ஆமி வந்துட்டான் வெடி வைக்கிறான் அப்போ நாங்களும் வெளில முடியும் இல்லை அப்போ அது சரியான ஃபுல் கேவியோ பின்னு சரிட்டு அந்த ஒரு ரவுசு ரெண்டு ரவுசு அடித்து அந்த டிரைவர் இருக்கேன் டிரைவருக்கு இந்த இப்படி குதிக்க கொண்டு போட்டுறேன் இந்த கால் குதிக்க கொண்டு போட்டு கொண்டு போனாலும் டிரைவர் போடறான் ஐயோ என்னால் இந்த இந்த கால் போயிட்டேன் பிள்ளை தெரியலுமே இந்த அவன் ஆமிக்காரன் கிட்ட வந்து என்ன பிரச்சனை இவையை பார்த்தது தான் அவன் விளங்கி விளங்கி நான் பிறகு அவங்க சொன்னாங்க நீங்கள் அப்படி என்ன வெள்ள குடியில் வந்து வெள்ள குடி கட்டாலும் உங்களில் பிள்ளை அதில் ஆமி இல்லை 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 சார் நாங்கள் துருவா வந்தாங்க நான் பிரச்சனை சொன்னோம் அவங்க பிள்ளை சொன்னாங்க அவனுக்கு மருந்தை கட்டி போடு அவனை கேட்டான் இப்படியே கொண்டே போயிட்டு போயிடும் அவன் சொன்னால் தன்னை ஆத்தான் திரும்பி ஓப்படணும் ஆனால் சிறுபட்டு பழைய அந்த 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 பண்ணுகிற ரோட்டு இருக்கேன் நாங்கள் போகிற ரோட் அதில் இந்துலா தண்ணி தண்ணிகளால் மழை மழை இன்னும் சரிட்டு அவனை நாங்கள் விளைய மாசம் கொண்டு போகணும்னு சொல்லி போட்டு நானும் நானும் சைக்கிள் தான் போனான் அப்போ எங்களை பெரிய பின்னாலாம் சைக்கிளில் வந்து நான் மோட்டர் சைக்கிள் அந்த இதில் அந்த நேர மாதிரி பின்னுக்கு பின்னுக்கு சைக்கிளில் வரீங்க பெற்ற அப்போ அவனை விட்டாச்சு அவன் ஏதோ ஒரு பக்கத்தில் மருந்து கட்டி அவரை விட்டாச்சு அவர் போட்டார் பின்ன சைக்கிண்டு ஆண்டு போய் சைக்கிள் பெரிய கட்டி இதுவாக அப்ப
தண்ணியை ஏற்றி சைக்கிள் ஒட்டிங்க அந்த படிப்பு ஒழுங்கு இவன் அந்த காலே உள்ளாவும் நினைங்க அப்படி கொண்டு வந்து விட்டது சின்ன மாவு அப்ப இங்கெல்லாம் ஆமி அந்த கட்டம் அப்படிதான் நடந்த சம்பவம் அதான் சம்பவம் அப்ப நீங்க ட்ரெய்னிங் எடுத்த பொடியிருந்தானே அப்ப என்ன ட்ரெய்னிங் எடுத்த பொடியிருந்தானே அப்ப நீங்க இப்ப 22 வயசுனா உங்களுக்கும் ஒரு இது இருந்திருக்கும் தானே அந்த அப்ப ஒரு துணிந்தல் கொண்டு இருந்ததா ட்ரெய்னிங் எடுத்தீங்களா தானே எங்க இயக்கத்துல வெள்ளக்கொடி கட்டையில அதான் கதை